जय सीतारा, हर हर शंकर, जय जय शंकर। कलैंदது மௌன விரதம். காஞ்சிபுரம் மடத்திற்கு பள்ளி ஆசிரியர் ஒருவர் 50 மாணவர்களுடன் பரமாச்சாரியரை காண வந்தார். ஆனால் அன்று பரமாச்சாரியார் மௌன விரதம் இருக்கும் நாளாக இருந்தது. இறை தியானத்தில் தோய்ந்திருக்கும் அவர் இது போன்ற நாட்களில் பொதுவாக யாரையும் சந்திப்பதில்லை. சந்தித்தால் பேச நேரிடும், அதிலும் மாணவர்களிடம் கட்டாயம் பேசித்தான் ஆக வேண்டும். காஞ்சி பரமாச்சாரியார் மேற்கொண்டது சாதாரண மௌனம் அல்ல, காஷ்ட மௌனம், அதாவது செய்கையால் கூட பேசாத நாள். மடத்தின் பணியாளர் சந்தித்தார். என்ன ஆனாலும் சரி, பரமாச்சாரியரின் தகவலை தெரிவிப்பதுதான் சரி என முடிவு செய்தார். அதன் பிறகு என்ன செய்வதென்று பரமாச்சாரியரே முடிவெடுக்கட்டும். மாணவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு பரமாச்சாரியாரிடம் சென்றார் பணியாளர். விஷயத்தை சற்று தயங்கியவாறு தெரிவித்தார். பரமாச்சாரியார் கணீர் என்ற குரலை அவர்களை உடனே இங்கு அழைத்து வா என வாழ்த்திருந்து உத்தரவிட்டார். பணியாளருக்கு வியப்பு. மௌனத்தை எதன் பொருட்டும் கைவிடாத பரமாச்சாரியார் இன்று கைவிட்டு விட்டாரே, இது எப்படி? மாணவர்கள் பரமாச்சாரியார் முன் ஆவலோடு வந்து நின்றார்கள். அவர்களுக்கு 10 நிமிடம் அருளை வழங்கினார் அவர். பிரசாதம் கொடுத்து அனைவருக்கும் இந்நாசி என்றும் உண்டு என கூறி அனுப்பி வைத்தார். மாணவர்கள் விடைபெற்று சென்றதும் பணியாளர் வியப்போடும் தயக்கத்தோடும் கேட்டார், சுவாமி, எவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவர்கள் வந்தாலும் இது போன்ற நாளில் நீங்கள் ஒரு முறை கூட பேசியதே இல்லையே, எதன் பொருட்டும் விரதத்தை கைவிடாத நீங்கள் இந்த கைவிட்ட காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? பணியாளரை சற்று நேரம் அருள் பொங்க பார்த்து கொண்டிருந்த பரமாச்சாரியார் புன்முறுவல் பூத்தவாறு விளக்கினார், வந்த குழந்தைகளெல்லாம் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான்னு நீ சொன்னாயல்லவா, நான் என் மௌனத்தை கைவிட்டது அதனால்தான். அவர்கள் எல்லாம் பார்வையற்றோர், பள்ளியில் பயணும் மாணவர்கள். அவர்களுக்கு தரிசனம் என்பது என்னுடைய தோற்றம் இல்லையே, குரல்தானே. அதை கேட்கத்தானே தொலைதூரத்திலிருந்து ஆவலோடு வந்திருக்கிறார்கள். பார்வையற்ற அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதை விட என் மௌன விரதம் ஒன்றும் முக்கியமில்லை. பரமாச்சாரியாரின் பதிலை கேட்ட பணியாளர் நெகிழ்ச்சியில் தழும்பிய விழிகளை துடைத்து கொண்டார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய் சீதாராம்.